வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் 35,50,000 ரூபாய் கொண்டு சென்ற பணம் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் பணங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். விசாகப்பட்டினத்திலிருந்து கொல்லம் செல்லும் வாராந்திர செருப்பு ரயில் நேற்று நள்ளிரவு 10:30 அளவில் காட்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்த போது வாலாஜா அருகே காட்பாடிக்கு இடையே பூமிநாதன் குற்றவியல் தடுப்பு ஆய்வாளர் தலைமையில் கொண்ட குழு சோதனை மேற்கொள்ளும் பொழுது அங்கு கேட்பாளற்று கிடந்த ஒரு பெட்டியை பரிசோதனை செய்த போது அதில் 2.25 கிலோ தங்கம் மற்றும் 35,50,000 ரூபாய் பணம் இருப்பது கண்டறியப்பட்டது. அது யாரிடம் என்று விசாரித்த போது கோயம்புத்தூருக்கு செல்கின்ற அனந்த நாராயணன் என்கின்ற மணிகண்டன் தன்னுடையது என்றும் அதற்கான ஆவணங்களை கேட்டபொழுது முன்னுக்கு பின் முரணாகவும் சரியான தகவலையும் அவர் தராததால் அதை கைப்பற்றிய குற்றவியல் தடுப்பு போலீசார் அவரை காட்பாடி அழைத்து வந்து காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர். அவரை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் நாகராஜன் சென்னை நுங்கம்பாக்கம் வருவாய்த்துறை விசாரணை அதிகாரிகளிடம் அவர் மற்றும் அவர் கொண்டு வந்த அந்த நகை மற்றும் பணத்தை அவரிடம் ஒப்படைத்தனர். மேற்கொண்டு அவர்கள் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர்.